அழகான அரபிக்கடல் ஓரத்தில் கேரளாவிலேயே மிகப்பெரிய ஒரு சிவன், கங்காதேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஆழிமலை சிவன் கோவில். இந்த ஆழிமலை சிவபெருமான் சிறிய பாறை மேல் 58 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான காட்சி தரும் அந்த ஆழிமலை சிவபெருமான். இந்த சிவபெருமான் ஒரு கையில திரிசூலத்தையும், ஒரு கையில உடுக்கையும், ஒரு கையில தொடைமேலையும், ஒரு கையில கங்கையே வைத்திருக்கும் ஜடாவிற்குள் உயர்த்த நிலையில இருக்கிற ஆழிமலை சிவன் பெருமானை தான் நான் பார்க்க வந்திருக்கோம். பாண்டிய மன்னர் காலத்தில் கிபி 8 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த சிவன் ஆலயம். இந்த ஆழிமலை சிவன் கோயிலுக்கு நீங்க எப்படி வருதுன்னா, எங்க இருந்தாலும் திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப் வந்து, திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரே பஸ்ல இருக்கு. நீங்க பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தா ஆழிமலை சிவன் கோயிலு நம்ம பஸ்ல கேட்டீங்கன்னா துருவா அந்த பஸ் ஸ்டாப்லயே வந்து நிறுத்துவாங்க ஆழிமலை சிவன் கோயில்ல. வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பஸ் ஸ்டாப். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரளாவில் சுற்றி பார்க்குற பிளேஸ் வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு அகத்தியரை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆழிமலை சிவன் கோவில் பார்க்கலாமா. மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா இது எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. இதுதான் நுழைவாயில். இந்த வழியாக இப்போ நடந்து போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இருக்கும். 10 மினிட்ஸ்னால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். வாக் பண்ணி போகலாம். வாங்க பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அந்த சிவபெருமான. இது வரைக்கும் நம்ம ரீல்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம், டிவியில், மொபைலில், இதில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேரில் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறவங்க வந்து 4 பேர். நான், கிரி, சச்சுன், பின்னாடி ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நாராயண வருவான். இவங்க 4 பேரும் தான் நம்ம அகத்தியர் மலையை முடிச்சுட்டு இந்த கேரளாவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒரு 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறது. இந்த சிவபெருமனை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கேரளாவில் சுற்றி பார்க்குறோம். கேரளாவில் அதுவும் சிவபெருமனை பார்க்குறோம். இங்கே 4 பேரும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு செம்மையாக ஃபன்னாக எடுத்துகிட்டு இந்த சிவபெருமனை நம்ம பார்க்குறதுக்கு என்ஜாயாக இருக்கும். இப்போ நம்ம போகிற வழியில் ஆழிமலை டெம்பிள்னு ரூட் போட்டிருக்காங்க. அதை நம்ம நடந்து தான் போனோம். ரோட்டில் ஒரே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக பள்ளமாக இருக்கும். ஏன்னா நம்ம மேடு ஆழிமலைன்னு சொல்கிறது. ஏன்னா ஆழினா கடல், மலைனா அது ஒரு மலை. இப்போ ஆழிமலை கடல் ஓரத்தில் இருக்கிற மலை இதுனா, இப்போ மலை மேலே தான் இருக்கும். அப்படியே பள்ளமாக போகணும். அப்படி போகும்போது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, குட்டி உண்டு ஒரு பிரம்மாண்டமான அந்த சிவன். அதை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஏதோ ஒரு ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி. அது மேலே கங்கா இருக்கு, கங்கை அது இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ கட்டியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிருக்கு. அதுவும் ஒரு 23 வயசு ஒரு பர்சன்கிட்ட இது மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை கொடுத்து கட்டியிருக்காங்கன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் அவ்வளோ கட்டியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா PS வேதநாதன். அவரால் தான் இந்த கோயிலை வந்து சிற்பத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. இது 7 வருஷம் ஆயிருக்கு. அவர் பேர் தான் இங்கே இருக்கும். இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா December 31, 2021 வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 ஆண்டு அதுக்கப்புறமா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்தது பக்கம் கோயிலோட சுவர் இருக்குது. இந்த சுவரில் வந்து விஷ்ணு, விநாயகர், அனுமான் இது மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது. இது உள்ளே இருக்கிற இதுக்கு நேராக இருக்கிறது தான் அந்த சிவபெருமான். இதுதான் ஃபஸ்ட்டு பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிவன். அந்த சிவலிங்கம் உள்ளே இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பூஜை. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சிவபெருமான் சென்டரில். ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறது வந்து விநாயகர், லாஸ்ட்டில் இருக்கிறது பார்வதி. இவங்க 3 பேரும் இந்த கோயிலில் இருக்காங்க. இது பக்கத்தில் வந்து இப்போ நம்ம பார்க்குறது அந்த சிவபெருமான். இது வந்து இவர் பேர் என்னென்னா கங்காதீஸ்வரர். ஏன்னா கங்கையே தலைமையில் வச்சு தூக்கி பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்குல்ல, அதனால் கங்காதீஸ்வரர். அதுவும் அரபிக்கடல் ஓரத்தில் மிக பிரம்மாண்டமான அழகாக இருக்கிற ஒரு சிவபெருமான்னு சொல்லலாம். இது மாதிரி எங்கேயுமே இருக்காது. நம்ம பார்க்குறது அவன் பாருங்கள் செம்மையாக இருக்கும். ஒரு கையில் அப்படியே உடுக்க, ஒரு கையில் வந்து தொடமேலை, ஒரு கையில் திரிசூலம், ஒரு கையில் வந்து ஜடாமுடிக்குள்ளே கையை விட்டுருக்கிற மாதிரி. அந்த ஜடாமுடி அப்படியே அந்த கடலோர ஆலை இருக்குல்ல, அந்த காற்று, அந்த காற்றுல அந்த தலைமுடி அப்படியே விரிஞ்சு ஆடுற மாதிரி எவ்வளோ அழகாக காங்கிரீட்டால் உருவாக்கியிருக்காங்க. செம்மையான ஒரு ஆர்கிடெக்சர் சொல்லணுன்னா வார்த்தையே இல்லை. அவ்வளோ அற்புதமாக ஒரு 23 வயசு ஒரு நபரால் இப்படிலாம் ஒரு உருவாக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்குது. அதுவும் நம்ம தமிழ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அது மாதிரி ட்ரெஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, கட்டிடக்கலை கலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சிறிய குன்று. இந்த குன்று எவ்வளோனா கடல் மட்டத்திலிருந்து 20 அடிக்கு 20 அடி தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த சிவபெருமான் வந்து 58 அடி அந்த திரிசூலத்தை அப்படியே பெருசாக நிறுத்தி பிடிச்சிருக்காருல, அவ்வளோ கம்பீரமாக இருக்கு. மேலே இருக்கிற கங்கா அந்த ஜடாமுடிக்கு மேலே இருக்கிறது அதை பார்க்குறோம். அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி. நம்மளுக்கு தத்துருவம் அப்படியே நேரில் பார்க்குற சிவபெருமானை எப்படி நேரில் பார்ப்போமோ அதே மாதிரி நரம்பு, எலும்பு, சதை இது எல்லாத்தையும் அவ்வளோ ஆர்கிடெக்சராக இருக்குது. அந்த 6 பேக்லாம் சொல்லுவாங்களே சிவனுக்கு காலில், அது மாதிரிலாம் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இந்த ஆலிமலை சிவன் கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய பேர் இங்கே கடலோரத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறேன்ட்டு, செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேக்கிற ஃபவுண்டேஷன், இங்கேக்கிற வந்து இவங்க இருக்காங்கள்ல ஃபவுண்டர், இவங்கெல்லாம் முடிவு பண்ணி தான் இங்கே வந்து அந்த பக்கம் அலோடு இல்லை அது மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் டெத்துலேருந்து சேவ் பண்ணியிருக்காங்க. இங்கே அதோட நிறைய பிளேஸ் இருக்குது. இங்கே போட் ஹவுஸ் இருக்குது, பக்கத்தில் தனித்தனியாக போட் ஹவுஸ் இருக்குது, பீச்சும் இருக்குது. இங்கே கடலோர பீச் இருக்குது, நம்ம கோவளம் பீச்சுன்னு சொல்லுவாங்களே இது பக்கத்தில் தான் கோவளம் பீச் இருக்குது. கோவளத்திலேருந்து இந்த ஆலிமலை சிவன் கோயிலுக்கு வர்றது வந்து பக்கமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கிற அந்த மேலே இருக்கிற கங்கா அந்த சிலையை பார்க்குறது அவ்வளோ தத்துவமாக வந்து இந்த ஒரு ஆர்கிடெக்சர், அதுவும் காங்கிரீட்டில் பார்த்தீங்களா சின்ன ஒரு பாறை. அதுக்கப்புறம் இங்கே வந்து விநாயகருக்கு வந்து பூஜை நடக்கும். அந்த பூஜையை வந்து நம்ம பார்க்குறதுக்கோசரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இயர்லி மார்னிங் வந்ததால் இங்கே வந்து விநாயகர் பூஜை நடக்குது. அந்த விநாயகர் பூஜையை பார்ப்பதற்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க, நிறைய பேர் வெளியிலேருந்து வெளி டிஸ்ட்ரிக்டில் அது மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த சிவபெருமனை பார்க்குறதும். அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் பூஜை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி வந்த ஒரு அரசு மரத்துக்கு அடியில் இருக்கிற ரெண்டு நாகர் சிலை இருக்குது. அந்த நாகர் சிலையை நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே குழந்தை வளம், குழந்தை வரம் வேண்டி இந்த தொட்டில் கட்டியிருக்காங்க. அப்புறம் மஞ்சள் கயிறு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோங்களே. இது வந்து எல்லா கோயிலும் இருக்கிறது, ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கேரளாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வழிபட்டுருக்காங்க. இங்கே ஒரு சிவபெருமான் அது மாதிரி வச்சு வழிபட்டுருக்காங்க. அழகாக இருக்குங்க, நம்ம பார்க்கலாம். அதுவும் ஒரு மரத்துக்கடல சின்ன சின்ன தொட்டில் பார்க்குறதுக்கே அவ்வளோ தத்துவமாக இருக்குது. இங்கே நாகர் சிலை இருக்குது, ரெண்டு நாகர் சிலை இருக்குது, அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த கடல் வாரத்தில். பார்க்குறோமா? அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தாங்கன்னா இந்த மரத்தில் அப்படியே ஐ லவ் ஆலிமலைன்னு அப்படி இருக்கா. இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோலாம் நம்ம எடுக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற பீச்சை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தரமான ஒரு பீச். அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே வந்து கீழே போகிறதுக்கு அலோடு இல்லை. இங்கே மேலே நம்ம இந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட்லாம் இங்கே எடுத்துக்கலாம். பட் இந்த கடலில் வந்து நம்ம உள்ளே இறங்கக்கூடாது. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இந்த ஆலிமலையில் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா, நம்ம அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். இந்த படத்தில் ஆக்டர்லாம் படுத்துருப்பாங்களே கடல் ஓரத்தில், அது மாதிரி சீன்லாம் இங்கே இருக்குது. இதுக்கெல்லாம் ரேட் அதிகம். அது இல்லாமல் இங்கே வந்து புக் பண்ணி தான் வருவாங்க. இங்கே பார்க்குறீங்களா அந்த பாறை எவ்வளோ இருக்குது, அந்த அலையோட சவுண்டு கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி ஒரு அலை இங்கே அந்த கடல் ஓரத்தில். இது வந்து அரபிக் கடல் ஓரத்தில் இருக்கிறது, கேரளாவிலேயே அரபிக் கடல் ஓரத்தில் தான் நம்ம நிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்த கேரளாவுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அகத்தியர் மலையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது தான் நெக்ஸ்ட் ஒரு பிளான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கேரளா வந்து திருவனந்தபுரத்துலேருந்து ஆலிமலை சிவன் கோயிலுக்கு வரலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ தத்துரமாக அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த ட்ராவல் விஜய் வந்து சப்போர்ட் பண்ணி. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறையா வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், அதை எல்லாமே நீங்கள் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ட்ரெக்கிங் பிளேஸ், மோஸ்ட்லி இப்போ வீக்லி நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறோம், அது மாதிரி பிளேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அரபிக்கடல் ஓரத்தில் அப்படியே கிட்ட வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது. கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ரெஸ்ட்ரிக் ஏரியாவில் ஒரு பிளேஸ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு.